நமஸ்காரம். முருகாசரணம். தினம் ஒரு திருப்புகழ் வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பொது திருப்புகழ். தவநெறி தவறிய என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இந்த திருப்புகழ் அருணகிரிநாதர் முதல்ல ஒரு பதம் போடுறார், தவநெறி. தவநெறினா என்ன அப்படின்னா, முதல்ல நமக்கு வந்து சில அடிப்படையான விஷயங்களில் நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை நிலையானதாக இருக்கணும். அந்த நம்பிக்கை பெரிவாக நமக்கு வழி காமிச்சதாக இருக்கணும். அதெல்லாம் வேதத்தில் அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவா, நெறிப்படுத்தினவா, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடினவா, நமக்கூடியே இருந்து தவம் பண்ணி மேன்மை அடைந்தவா, அவளாம் காமிச்ச வழிதான் தவநெறி. நம்ம சாதாரணமாக இந்த இல்லறத்தில் இருக்கிறவளுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு எதெல்லாம் தவநெறி? முதல்ல சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அன்னைக்கு சுய பரிசோதனை பண்ணும்போது என்னாகும்னா, எது வேண்டியது, எது வேண்டாதது, எது கெட்டது, எது நல்லது, நம்ம இன்றைக்கி ஒன்று பண்ணியிருப்போம், அதை சுய பரிசோதனையில் தப்புன்னு தெரிய வரும். அதை வந்து கண்டிப்பாக தாண்டி வர முடியும், வரலாம். எப்படி வரலாம்னா, சுய பரிசோதனை வேணும். சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் கூடவே வேணும், நடல் மாதிரி, அது வந்து பணிவு. பணிவு இருந்தால் தான் சுய பரிசோதனை பண்ணிக்கவே முடியும். இல்லாத போனால் நான் பண்ணதெல்லாம் சரி, பேசுறதெல்லாம் சரி அப்படின்னு நிலைக்கு வந்துட்டோம்னா சுய பரிசோதனை பண்ண முடியாது. சுய பரிசோதனை பண்ணி கடமையை செய்து, இந்த கடமையை செய்யும்போது இன்ன செய்யாமை யாருக்கும் இல்லை, இடைஞ்சல் இருக்கப்படாது. அதுக்கு ஆதாரம் உண்மையாக அமையிறது. அப்புறம் இந்த மாதிரி பண்ணோம்னா வருவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இது நமக்கு வரும். வருவதை ஏற்றுக்கொண்டு பொறுமை காக்க வேண்டும், இறைபுகழ் பாட வேண்டும். இதெல்லாம் பண்ணினோம்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு இன்புற்று இருக்கலாம். இதுதான் தவநெறி. இந்த தவநெறி தவறியவான்னு ஒரு குரூப் இருக்கா, எதை பற்றியுமே கவலைப்படாமல் நினச்சது வாழ்க்கை, பேசினது வாழ்க்கை, செஞ்சது தான் வாழ்க்கை அப்படின்னு, அது வாழ்க்கை ஆகாது. வாழ்க்கைக்கு ஒரு நெறி உண்டு, ஒரு முறை உண்டு, அதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி தவநெறி தவறியவாள்னா குருடர்கள் அப்படின்றார் அருணகிரிநாதர். அவளுடைய சங்கம் எனக்கு வேண்டாம். அந்த சங்கத்தில் அவள் படித்த அறிவு என்னாகும்னா, நல்லதை பண்ணவே பண்ணாது. தெளிவான சிந்தை இல்லாதவர்கள் கற்ற கல்வி அது பயன் தராது. செல்வத்தவனாக வீட்டுறதுக்கு ஏதோ கொஞ்சம் உதவி பண்ணலாமே தவிர, வாழ்க்கையை நெறிப்படுத்தி நம்மளை மேன்மைப்படுத்தவே படுத்தாது. ஸோ அவளுடைய சங்கங்கள் வேண்டாம் நமக்கு. இந்த மதம் தான் பெருசு, அந்த நூல் தான் பெருசு அப்படின்னு சொல்லி தலையெல்லாம் அழிச்சுண்டு அதில் ஒரு வாதமான நின்று இருக்காளே, ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு அவளுடைய சங்கம் எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணும், இந்த சுய பரிசோதனை எல்லாம் கொண்டு போய் விடும் அப்படின்னா, அந்த அத்வைத்த சித்தாந்தத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அது பேர் கடைசியில் அது வந்து கொண்டு போய் முடிகிற நிலை வந்து பதிநிலை அப்படின்றான். இந்த சைவத்தில் பேசும்போது அது பேர் பதிநிலை. இறைவன் பதி, நாம் எல்லாம் பசு. அது இந்த கட்டு ஒன்றுக்கே பதிக்கும் பசுக்கும் நடுவில் இருக்கிறது, அது பேர் பாசம்னு பேர். இந்த பாசத்தை உடைத்தெறிந்து, அதை தகர்த்து, அதை வந்து பதியிலேருந்து நம்மை பிரிப்பது எல்லாத்தையும் நான் நீக்கி, அந்த பசுவானது பதியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பதி இலக்கணம் இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார். பின்னாடி வந்து இந்திரனுக்காக சூரனை வதைத்த அந்த செய்தியெல்லாம் சொல்லி இந்த திருப்புகழை நிறைவு செய்கின்றார். இந்த திருப்புகழ் செயிண்ட் அருணகிரி ப்ரீச்சஸ் அபவுட் தி ரைச்சுவஸ்னஸ் that is to be instilled in each and every man, that should become the bedrock or foundation of our daily life. Until and unless a man practices contemplation, meditation and undergoes self-analysis, it is very difficult to come out of the wrong habits which will ultimately lead you to destruction. And destruction of your psyche, destruction of your soul, your body and your will,
and all people who are surrounded. So here we should understand one more thing which gives importance to good company. Until and unless you have a good company, you can never be given the title as a good person. The company speaks about us. The good association, the good satsang we have will speak volumes about us. We need not speak, the company or the association will speak. So, having been born, there is one great power that is called Padi in Siva Agamangal. We are Pasu, that is born as human beings. And there is one block, barrier separating the Pasu from the Padi, and that is all this surrounding us. So I request Murga to demolish the barrier and see that the Pasu reaches ultimately the feet of the Padi and the great merger takes place. And in the second half, he speaks about the decimation of the Asura forces for the sake of Indra, and thus he concludes this Tirupugal. It is set in Ragam Hamsadhvani. அவன் இவன் உவன் உடல் அவள் இவள் உவளது அவன் இவன் உவன் உடல் அவள் இவள் உவளது இது உது எனும் ஆரற்று அவன் இவன் உவனுடன் அவள் இவள் உவளது இது உது எனுமாறற்று அருவுரு ஒளி தருவுரு அருவுரு ஒளி தருவுரு உடையது பதி அருவுரு ஒளி தரு உரு உடையது பதி 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 தமியனும் உணர்வேனும் தவநெறி தவறிய கொருடுகள் தலைப்பாலி கதறிய பரபாத தவநெறி தவறிய குருடுகள் தலைப்பாலி கதறிய பரபாத தருமிகள் கருமிகள் வெகுவித சமயிகள் அவரோடு சருவானின்று தருமிகள் கருமிகள் வெகுவித சமயிகள் அவரோடு சருவானின்று அவன் இவன் உவனுடன் அவள் இவள் உவளது இது உது என்னும் மாறற்று அவன் இவன் உவனுடன் அவள் இவள் உவளது இது உது என்னும் மாறற்று அருவுரு ஒளி தருவுரு உடையது பதித்தமியனும் உணர்வேணும் அருவுரு ஒளி தருவுரு உடையது பதித்தமியனும் உணர்வேணும் குவலயம் முழுவதும் அதிர்படபட குவடிடிப்பட உரகேசன் குவலயம் முழுவதும் அதிர்படபட குவடிடிப்பட உரகேசன் கொடுமுடி பல தெரி தர நெறி முது குறை கடல் புனல் வரிதாக கொடுமுடி பல நெறி தர நெட முது குறை கடல் புனல் வரிதாக துவன் கொடு முறையீடு சுரற்பதி துயரது கெடநீச்சி சரசேனை சுவல் கொடு முறையீடு சுரற்பதி துயனது கெடநிசி சரசேனை துகளட நடனவில் மரகத துரகதம் வரவல பெருமாளே 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 துவல் கொடு முறையீடு சுரற்பதி துயரது கெடநீச்சி தரசேனை துகள நடனவில் மரகத துரகதம் நடனவில்
மரகத துரகதம் நடனவில் மரகத துரகதம் நடனவில் மரகத துரகதம் நடனவில் மரகத துரகதம் நடனவில் மரகத துரகதம் நடனவில் மரகத துரகதம் நடனவில் மரகத துரகதம் நடனவில் மரகத துரகதம் துகழல நடனவில் மரகத துரகதம் வரவல பெருமானே அவனிவன் உவனுடன் அவள் இவள் உவனது இது உது எனுமாறற்று அரு உரு ஒளி தரு உரு உடையது பதி தமியனும் உணர்வேணோ மதி தமியனும் உணர்வேணோ பதி தமியனும் உணர்வே நடனவில் மரகத துரகதம் பரவல பெருமானுக்கு அரகாரோகரே.